அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போக்குவரத்துக்கு இடையூறாக சுற்றித் திரிந்த 359 மாடுகளை பிடித்து உரிமையாளர்களுக்கு அபராதமானது விதிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நவம்பர் 30 முதல் கடந்த 13 வரை போக்குவரத்திற்கு இடையூறாக சுற்றித் திரிந்த 359 மாடுகளை பிடித்து உரிமையாளர்களுக்கு அபராதமானது விதிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நவம்பர் 30 முதல் 13 வரை போக்குவரத்திற்கு இடையூறாக சுற்றித் திரிந்த 359 மாட்டின் உரிமையாளர்களுக்கு அபராதமானது விதிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, விவரங்களை பதிவுபடுங்க. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக சுற்றித் திரிந்த மாடுகள் பறிமுதல் செய்து உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தற்போது தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் சென்னையில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களிலும் கடந்த 30 முதல் 13 வரை இந்த 2 வார காலத்தில் மட்டும் சுமார் 359 மாடுகள் மாநகராட்சியுடைய சுகாதாரத்துறையினால் பிடிக்கப்பட்டு உரிமையாளர்களுக்கு 718,000 ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் திருவொற்றியூர் மண்டலத்தில் மட்டும் 10 மாடுகளும், மணலி மண்டலத்தில் 15, அதேபோல மாதவரம் மண்டலத்தில் 17, தண்டையார் மண்டலத்தில் 24 போன்ற ஒவ்வொரு மண்டலங்களிலும் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாடுகளுடைய விவரம் மற்றும் அந்த மாடுகளிடமிருந்து அந்த மாடுகளுடைய உரிமையாளரிடமிருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய அபராதம் உள்ளிட்டவை தொடர்பாக சென்னை மாநகராட்சி தற்போது அதற்கான உத்தரவினை தற்போது வெளியிட்டிருக்கிறது. எனவே இதன் மூலமாக 359 மாடுகளும் உரிமையாளர்களிடமிருந்து 718,000 ரூபாயும் அபராதமாக வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி சிவா.